அது உங்களை நோக்கி குறிப்பிட்ட விதமான சக்திகளை ஈர்க்கும். அந்த சக்திகளை உங்களால் கையாள முடியாது. அது உங்கள் வாழ்க்கையை சுழற்றிவிடும். நீங்கள் என்னவெல்லாம் செய்யணுமோ அது உங்கள் மோதிர விரலை வச்சு செய்ய முடியும். உங்கள் உடலில் மட்டுமில்லை எல்லோருடைய உடல்கள்லையும் பண்ண முடியும். உலோகத்துக்குன்னு ஒருவித உள்வாங்குற சக்தி இருக்குது. நான் எப்பவுமே தவிர்க்கிற தலைப்புக்குள்ள என்னை நீங்கள் இழுக்கிறீங்க. ஏன்னா மற்றவங்க அனுபவத்தில் இல்லாத உன்னை பற்றி பொதுவாக நான் பேச மாட்டேன். நான் உங்கள் அனுபவத்தில் இல்லாததை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பெல்லாம் ஒன்று நான் சொல்கிறத நம்புவீங்க, இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதை நம்பினாலும் அது உண்மை என்னவோ அதுக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகாது. நம்பலைனாலும் அது உண்மை என்னவோ அதுக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகாது. இப்பவும் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஆனால் ஏதோ கற்பனையான கதைகள் உங்கள் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். இந்த தவறு தான் எப்போதும் நடந்துட்டுருக்குது. மக்கள் தங்களுடைய அனுபவத்தில் இல்லாத பற்றி எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, நிஜமாக அது இருக்குதா? நான் என்னோட கட்டை விரலில் மோதிரம் அணிஞ்சிருந்தா ஏன் என்னை கலெக்டர் சொல்கிறாங்க? மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் மாதிரி. நீங்கள் அதோட ரொம்ப பிணைப்போடவும் அடையாளப்படுத்தி கொண்டும் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களால் அதை அப்படி பார்க்க முடியல. ஆனால் அது நிஜமாக ஒரு தொழில்நுட்பம், அப்படித்தானே? நீங்கள் ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு போயிருக்கிறீங்களா? நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போயிருந்தீங்கன்னா அவங்க உங்களை காரை பழுது பார்க்குற இடத்துக்கு கொண்டு போன மாதிரி நடத்துவாங்க. அவங்க உங்களை படுக்க வச்சு சுத்தப்படுத்தி அறுத்து எடுத்து திருப்ப போட்டு தைப்பாங்க. அவங்க உங்களை ஒரு யந்திர மாதிரி நடத்துவாங்க இல்லையா? நிறைய மக்களுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தங்களே தாழ்வுபடுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் வச்சுருந்த சின்ன சின்ன அழகுணர்வுகள் கூட போயிடும். அவங்க உங்களை அப்படியே திறந்து போட்டு அப்புறம் மூடுவாங்க. அவங்க அதை எப்படி பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா? இது ஒரு இயந்திர இயக்கம்ங்கிறதால இது நிறைய சாத்தியங்களை கொண்டிருக்குது. நான் சொன்னது மாதிரி யோகாவில் உடம்பை தெய்வீகத்தை அடையிற ஏணிப்படியாக நம்ம பார்ப்போம். நீங்கள் இதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இது ஒரு பிரம்மாண்டமான இயக்கம். இப்போ இதை ரொம்ப குறைவாக தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துகிறீங்க. இது ஒரு விமானம் மாதிரி. ஆனால் நீங்கள் இதை காரை ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்க. நீங்க விமானத்தை டிரைவ் பண்ணும்போது நீங்க ஓட்டுறப்போ இந்த ரெண்டும் உங்க கட்டடங்களை விளக்கு தூண்களை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிடும். அதனால இது ரெண்டையும் உங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த ரெண்டு ரெக்கைகளையும் நீங்க வெட்டிட்டு அதை ஓட்டுவீங்க. ரெக்கைகள் இல்லாத விமானம் ஒரு அற்புதமான பஸ் மாதிரி இருக்கும், அப்படித்தானே? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, நல்லதான் இருக்கிறீங்க, எந்த தவறும் இல்லை. நான் அற்புதமான பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆனா பறக்கிறது எப்படின்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க ரெக்கைகள் வெட்டப்பட்ட விமானத்தை பார்த்தா அவங்க அழுவாங்க, அப்படித்தானே? எனக்கும் அப்படித்தான் இருக்குது. யோகாவையும் மக்கள் வாழ்றதையும் பார்க்குறப்போ, ஏன்னா நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது இருக்க முடியும். நான் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தேன்னா அறிவுள்ள மனிதனுக்கு அது ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட கதையாக தான் தோணும். என்கிட்ட யாராவது இப்படியெல்லாம் சொல்லியிருந்தா நிச்சயமாக அதை நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு தினசரி நடக்கிற நிகழ்வுகள் மாதிரி. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இதுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. ஆனால் அது உங்கள் அனுபவத்தில் இல்லை. நான் உங்கள் உடல் ரீதியான பரிமாணங்களை பற்றி தான் பேசுகிறேன். நான் வேறு எதை பற்றியும் பேசலை. நீங்கள் இங்கே உட்கார்ந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை செஞ்சிட்ருக்கும் போதே பலவிதமான உடல் சம்பந்தமான பரிமாணங்கள் இங்கே இருக்குது. பலவிதமான விஷயங்கள் இங்கே நடந்துட்டுருக்குது. இது ஒரு தனி உலகம் மாதிரி. ஒன்றுக்குள்ளே இன்னொன்று இருக்கிற பல அடுக்குகளுடைய உலகம் மாதிரி. இது ஒன்றுக்குள்ளே இன்னொன்று இருக்கிற பல அடுக்குகள் கொண்ட பிரபஞ்சம். இன்னைக்கு நவீன இயற்பியல் இதை கண்டறிய தொடங்கி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அவங்க பல அடுக்குகளாக இருக்கிற நிஜங்களை பற்றி பேசுகிறாங்க. அது உண்மைதான்.
மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் மாதிரி. சில வருஷங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் சாத்தியமற்றதுன்னு நினைச்சமோ அது இன்னைக்கு நிஜமா ஆயிருக்குது இல்லையா? அதே மாதிரி மாந்திரீகம் அப்படிங்கிறது தொழில்நுட்பத்தோட இன்னொரு பரிமாணம். ஆனா அதுவும் உடல் ரீதியானது தான். ஆனா உடல் நிலையோட வித்தியாசமான தளத்தை அதுல நம்ம கையாளுறோம். உடலை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அந்த பரிமாணம் இல்லை. அதனால கட்டை விரல்ல மோதிரம் போட்டா என்ன ஆகும்? அது உங்களை நோக்கி குறிப்பிட்ட விதமான சக்திகளை ஈர்க்கும். அந்த சக்திகளை உங்களால கையாள முடியாது. அது உங்கள் வாழ்க்கையை சுழற்றிவிடும். நீங்கள் சில இடங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட விதமான சக்திகளை ஈர்த்தா அது உங்கள் மொத்த வாழ்க்கையே மோசமாக மாற்றி விட்டுரும். ஏன்னா நீங்கள் உலோகத்தை கட்டை விரலில் அணியிற அந்த கணமே அந்த சக்திகள் அதை நீங்கள் நாடுறதா புரிஞ்சுக்கும். ஒரு ஆண்டனாவை உங்களுடைய மூளையில் நீங்கள் பொருத்துனீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிற எல்லா ரேடியோ ஸ்டேஷன்களையும் நீங்கள் பொறுத்துக்கணும். இப்போது நீங்கள் அது எல்லாத்தையும் கேட்க விரும்பலைன்னா உங்கள் ஆண்டனாவை எடுத்துடணும் இல்லையா? இதுவும் அதே மாதிரி தான். உலோகத்துக்குன்னு ஒரு வித உள்வாங்கிற சக்தி இருக்குது, ஒரு விதமான தாக்கம் இருக்குது. அதனால் அது பல வழிகளில் பயன்படுத்தப்படுது. அதனால் மோதிரம்னா அது மோதிர விரலில் தான் போடணும்னு முடிவு செய்யப்பட்டது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த விரலை தான் மோதிர விரலாக நிர்ணயித்தாங்க. இது தற்செயலாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இது தற்செயலாக நடக்கலை. இந்த மோதிர விரலில் இந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும் ஸ்தூல நிலையில் இருக்கிற முழு பிரபஞ்சமுமே இங்கே தான் இருக்குது. இது உங்கள் கம்ப்யூட்டரோட மவுஸ் மாதிரி. நீங்கள் இப்படி நகர்த்துனீங்கன்னா உங்களை ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்கள் என்னவெல்லாம் இந்த உடம்பில் செய்யணுமோ அதை உங்கள் மோதிர விரலை வச்சு செய்ய முடியும். உங்கள் உடலில் மட்டும் இல்லை, எல்லோருடைய உடல்லையும் நீங்கள் இதை பண்ண முடியும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை மோதிர விரலை வச்சே செஞ்சுக்க முடியும். யோகாவில் இந்த மோதிர விரலை பற்றி ஒரு முழு விஞ்ஞானமே இருக்குது. நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுக்கு மோதிர விரல் தான் குறியீடாக கருதப்படுது. அதனால் மோதிர விரலில் மோதிரத்தை அணியிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அது உங்கள் உடல் இயக்கத்தில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது. நம்ம ஏதாவது உலோகத்தை மோதிர விரலில் அணிஞ்சால் உங்கள் உடல் ஸ்திரமான நிலையில் இருக்கும். ஆனால் நீங்கள் வேற எங்கேயாவது அதை போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி மக்கள் ஏதேதோ இடத்துல ஓட்டை போட்டு அங்கே உலோகத்தை போட்டுக்கிறாங்க. அது குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும், குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எதையும் தீர்மானிக்கும் அப்படின்னு இல்லை. ஒருத்தவங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லாவே இருக்க முடியும். ஆனால் அது உங்கள் காரை சுவர் மாதிரி தட்டையாக செஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கூட அதை ஓட்டலாம். என்ன, சாதாரணமான காரை விட அந்த மாதிரி காரை ஓட்டுறதுக்கு 2 மடங்கு அதிக கேஸ் தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் அப்படி இருந்துக்கிட்டே எல்லா இடத்துலையும் நடக்க முடியும். என்ன, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக சுலபமாக வாழ்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களையே அதிக சோர்வடைய செஞ்சுப்பீங்க. தப்பான விஷயங்களை செஞ்சு நீங்கள் உங்களையே சோர்வடைய செஞ்சுப்பீங்க. எல்லோரும் வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஆனால் ஒரே விதமான சுலபத்தோடு இல்லை இல்லையா? அப்படித்தானே? அது ஏன்னா நீங்கள் சரியான விஷயங்களை செய்யலைன்னா சரியான விஷயங்கள் நடக்காது. உள்ள வெளியே பல பரிமாணங்களில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியான விஷயத்தை செய்யலைன்னா சரியான விஷயம் உங்களுக்குள்ளே நடக்காது. அது அப்படித்தான்.